உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கிற வேளையில் எங்களோடு நீர் பேசி எங்களை மாற்றி எங்களுடைய உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து பார்க்கிற கவனிக்கிற தேவனாய் பேசுவீர் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இதுவரை நீர் நடத்தினீர், இனிமேலும் நடத்துவீர். உம்முடைய வசனத்தை ஆண்டவரே எங்களுடைய இருதயம் நல்ல நிலமாக ஏற்றுக்கொள்ளுகிற அந்த பக்குவத்தோடு ஏற்றுக்கொள்ள கிருபை செய்வீர். கர்த்தருடைய ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ளாயும் நடத்துகிறவரை சத்தியத்திற்குள்ளாய் நடத்துவீர். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, பிரேஸ் த லார்ட். இன்றைக்கு நாம் தொடர்ந்து இமாகோ டேயி என்ற அந்த தலைப்பிலே கர்த்தருடைய வசனத்தை நாம் கவனித்து கொண்டு வருகிறோம். We continue to focus on the theme of Imago Dei as we look at God's word today. கடந்த வாரத்தில் Imago Dei என்று சொன்னால் தேவனுடைய சாயல் அர்த்தம் என்று கவனித்தோம். We looked at the theme of Imago Dei, which means image of God. அதற்கு அர்த்தம் என்ன? நீங்களும் நானும் எல்லோரும் தேவ சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறோம். What it means is you and I, everyone is made in the image of God. We are special because we are made in the image of God. Deva saayilil padaikkappattadin nimittam nam visheshamanavargalaga irukkrom enbadai nam marandu vidakoodadhu. Anal indriki todandhu andha deva saayilil padaikkappattavargalagiya namakku undana prachana enna endru nam paarkumbadiyaga irukkrom. But today we will continue to look at, as we are created in the image of God, we have a problem to also deal with. And what is the problem? இந்த பிரச்சனை என்ன? 1970 ஆண்டில், இந்த இயர் 1970, இந்த ஆண்டில் அமெரிக்கா தேசம் அவர்கள் வந்து விண்ணுக்கு ஒரு கப்பலை அனுப்பினார்கள். They sent a spaceship called Apollo 13. அப்போலோ 13 என்று சொல்லலாம். அப்போலோ 13 என்ற அந்த கப்பலுக்கு பேர் வைத்து அவர்கள் பிரயாணமாய் போனார்கள். During one of the conversations, there was this statement which has been popularized in the movie Apollo 13. It says, Houston, we have a problem. Endra oru vaarthai. The word is, Houston, we have a problem. Ange andha kappalile oru prachanai undana udane avargal avargalude headquarters ku thodarbu kondu namakku oru engalukku oru prachanai irukkirathu endru sonnargal. They conveyed back to Houston where the space center was located, saying, Houston, we have a problem. Today we are not concerned with what was their problem, but we also have a problem. அவர்களுடைய என்ன பிரச்சனை என்னன்னு நம்ம கவனிப்பதற்கு வரல, ஆனால் நமக்கும் ஒரு பிரச்சனை இருக்கிறது. Man, we have a problem. Every person, we have a problem. And this is the problem called sin. பாவம் என்ற பிரச்சனை. பாவம் என்ற பிரச்சனை எல்லோரும் சந்திக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆதியாகமம் 3:6. In Genesis chapter 3, verse 6, when the woman saw that the tree was good for food and that it was a delight to the eyes and the tree was desirable to make one wise, she took from its fruit and ate, and she gave also to her husband with her, and he ate. Vasiyengal. Appozhudhu sthriyanavar andha viruchum pusippukku nalladum பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாயிருக்கிறது என்று கண்டு அந்த கனியை பறித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான் என்று வேதம் சொல்கிறது. அப்போ தேவன் எதை செய்ய வேண்டாம் என்று சொன்னாரோ அதை தான் எதிர்த்து செய்தார்கள். What God told them not to do, they did exactly opposite of what God told them not to do. கனியை புசிக்கக்கூடாது என்று சொன்னது மாத்திரமே அல்ல, அந்த கனியை புசித்தார்கள். They were told not to eat of the fruit of that tree. They ate that fruit. And ultimately, they sinned. அவர்கள் பாவம் செய்தார்கள். They disobeyed God. தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ இந்த கீழ்ப்படியாமையின் பாவம், அப்போ தேவ சாயலில் படைக்கப்பட்டவர்கள் அவர்களுக்குண்டான பிரச்சனை என்னவென்றால், சுய தீர்மானம் எடுக்கக்கூடிய அந்த திறமை இருந்தது,
They had the free will to make the choices, but they made the choice to sin and become God of their own lives. அவர்கள் தங்களுடைய வாழ்க்கைக்கு சொந்த சுய தீர்மானங்களை எடுத்து அவர்களுடைய சொந்த வாழ்க்கைக்கு அவர்கள் அவர்களே தெய்வர்களாக மாறிவிட்டார்கள். நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். On the day you eat of the fruit of this tree, you will surely die. And they face the consequences. அதனுடைய விளைவுகளை அவர்கள் சந்திக்கிறார்கள், கவனிக்கிறார்கள், அனுபவிக்க ஆரம்பிக்கிறார்கள். அவர்கள் நிர்வாணிகளாய் இருக்கிறார்கள் என்று உணர ஆரம்பித்தால், they realize they were naked. அத்தி இலைகளை எடுத்து தைத்து தங்களை உடுத்தி கொண்டார்கள். They took fig leaves and they covered themselves with fig leaves as clothing. அது மாத்திரமே அல்ல, தேவனுடைய சத்தத்தை கேட்ட உடனே ஆண்டவர் ஆசீர்வாதமாய் கொடுத்த மரங்களை அவர்கள் மறைவாக பயன்படுத்தி தேவனிடத்திலிருந்து தங்களை ஒழித்து கொண்டார்கள். As they sinned, they not only sinned, but they also used the trees that God has given as a blessing, as a tool to hide from God, to hide away from God. And God confronts them. தேவன் அவர்களை சந்திக்கிறார். ஆதியாகமம் 3 அவர்கள் செய்த பாவங்கள், ஆதாம் ஏவாள், அதே நேரத்தில் சர்ப்பத்தையும் ஆண்டவர் கண்டிக்கிறார். God confronts Adam, Eve, and also the serpent. And finally, eventually, அவர்கள் கடைசியை நாம் பார்க்கும் பொழுது அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து அவர்கள் துரத்தப்படுகிறார்கள். They are chased out of the Garden of Eden. They are evicted from the place that God had prepared for them. அவர்களுக்காக தேவன் ஆயத்தப்படுத்தின இடத்திலிருந்து அவர்கள் துரத்தப்பட்டார்கள். தேவ சாயலில் படைக்கப்பட்டார்கள் என்பது உண்மைதான், நிஜம்தான். அது அந்த உண்மை மாறவில்லை. It is true that they were created in the image of God and that truth has not changed. But now they had a problem that is called sin. அவர்களுக்குள்ளாக ஒரு பிரச்சனை இருக்கிறது இப்பொழுது. அந்த பிரச்சனைக்கு பேர் பாவம். In the English, the I can refer to the individual. இந்த I என்ற ஆங்கில எழுத்திலே I என்ற வார்த்தையிலே தன்னை குறித்து யோசிக்கிற ஒரு தன்மை உண்டாகுகிறது, இண்டிவிஜுவலிசம். நாட் காட் சென்டர்ட், பட் வாட் ஐ திங்க் இஸ் த ரைட் திங் டு டூ. நான் எது சரி என்று நினைக்கிறேனோ அதை செய்வதற்காகவே நான் செயல்பட ஆரம்பிப்பது, சுயநலமான சுய விருப்பத்தோடு செயல்படுகிற ஒரு செயலுக்கு ஒப்பாக இருக்கிறது. அண்ட் திஸ் இஸ் த ப்ராப்ளம் ஆஃப் சின். இதுதான் பாவம் என்ற ஒரு பிரச்சனை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நாம் வாசிக்கப்பட்ட நிருப வாக்கியம் ரோமர் 3 வாசித்தோம். வி ரைட் ஃப்ரம் ரோமன்ஸ் சாப்டர் 3 அண்ட் த ஸ்கிரிப்சர் சேஸ் திஸ். வேதம் இவ்வனமாய் சொல்லுகிறது, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆகி என்று வேதம் சொல்லுகிறது. ரோமன்ஸ் சாப்டர் 3:23 த ஃபர்ஸ்ட் பார்ட் சேஸ், ஃபார் ஆல் ஹவ் சின் அண்ட் ஃபால் ஷார்ட் ஆஃப் த க்ளோரி ஆஃப் காட். அப்போ பாவம் செய்தது ஆதாம் ஏவால் மாத்திரமே அல்ல, இன்றைக்கு நீங்களும் நானும் தேவ சாயலில் படைக்கப்பட்டவர்களாய் இருந்தும் பாவம் செய்திருக்கிறோம். பாவம் செய்து தேவ மகிமையை அற்றவர்களாகி இருந்திருக்கிறோம். We have not only blaming Adam and Eve for sin, but Bible says we have all sinned. We have all sinned and fallen short of the glory of God. ஆனால் நாம் சொல்லலாம், நான் இங்கே பாவம் செய்திருக்கிறேன், நான் பாவம் செய்கிறதே இல்லை. தன்னை நீதிமான் என்று எண்ணுகிற மனிதர்கள் அநேகர். They are many who consider themselves as righteous people because we tend to compare our sin with the sin of another person. நம்முடைய பாவமும் இன்னொரு நபருடைய பாவத்தோடு ஒப்பிட்டு பார்த்தா அவங்க கொஞ்சம் 10 செஞ்சுருந்தா நம்ம 2 செஞ்சுருப்போம். அதனால் நம்ம என்ன நினைப்போம், நான் அவங்கள விட நீதிமான். Now we compare. They may have done 10, we may have done 2, so we feel I am less a sinner or more righteous compared to that person or that individual, as we may say. But here the Bible says, in God's eyes, all have sinned. தேவனுடைய கண்களிலே எல்லோரும் பாவம் செய்திருக்கிறோம். அப்ப நாம் யார்? பாவி. பாவம் செய்தால் பாவி.
If you have sinned, you are a sinner. We are a sinners. We have all sinned. அப்போ இந்த உலகத்திலே நடைபெறுகிற அவ்வளோ தீமைக்கு பிரச்சனை என்ன? இதுதான் பாவம். What is the root causes of all these sins that we see in the world? It is sin. There is that evil one and there is that evil sin within us. பொல்லாங்கு செய்கிற பொல்லாத பிசாசு இருக்கிறான். அது மாத்திரமே அல்ல, பாவம் நமக்குள்ளாக இருக்கிறது. அந்த தீமை செய்யக்கூடிய அந்த தன்மை நமக்குள்ளாக இருக்கிறது. We sin because of this problem, sin nature. பாவ சுவாபம் நமக்குள் இருக்கிறது, தேவ சாயல் இருக்கிறது, பாவ சுவாபமும் நமக்குள் இருக்கிறது. இந்த பாவ சுவாபம் நமக்குள்ளாய் இருக்கிற ஒரு காரியம் என்பது நாம் வசனத்தின் பிரகாரமாய் அறிந்து கொள்ள வேண்டும். இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ரெக்கனைஸ் தட் வி ஹாவ் சின்ஃபுல் நேச்சர் அண்ட் சின்ஃபுல் டெண்டன்சிஸ் விதின் அஸ். அக்னாலேஜ் தட் திஸ் இஸ் த ரியல் திங். முதல்ல வாசிக்கப்பட்ட சங்கீதம் 51 நாம் பார்த்தோம். இன் சாம் 51 வி ஹர்ட் த ரீடிங் அண்ட் சாம் 51 வர்ஸ் 5. தாவீது பாவம் செய்து விட்டார். பத்சேபாலோடு செய்த அந்த விபச்சார பாவம், ஹி ஹஸ் கமிட்டட் சின் அடல்ட்ரி வித் பத்சேபா. அவர் கொலை செய்து விட்டார், பத்சேபாலுடைய கணவராகிய ஊரியாவை கொலை செய்து விட்டார். அந்த பாவத்தை மறைப்பதற்காக நிறைய காரியங்கள் செய்து விட்டார். ஹி ஹஸ் கமிட்டட் மர்டர், ஹி கமிட்டட் மர்டர் அகெயின்ஸ்ட் உராயா. ஹி கில்ட் பத்சேபாஸ் ஹஸ்பண்ட் இன்டைரக்ட்லி. ஹி டிட் பிளான் எவ்ரி திங் அண்ட் ஹி கவர் இட் அப் வெரி வெல், திங்கிங் நோபடி வில் நோ, யாருக்கும் தெரியாது என்று சொல்லி அவன் எல்லா காரியத்தை செய்து முடித்து விட்டான். நாத்தான் தீர்க்கதரிசி வந்து அவனுடைய பாவத்தை கண்டிக்கிறார். The prophet Nathan comes and confronts him for this sin. அந்த பாவம் உணர்வு அவருக்குள்ளாய் உண்டாகி, ஐயோ நான் பாவம் செய்து விட்டேன் என்று சொல்லுவது மாத்திரமே அல்ல, அந்த பாவம் செய்யும்படியான அந்த தூண்டுதல் எங்கே உண்டானது என்று அவன் உணர்கிறான். He not only confesses and acknowledges that he has a problem called sin, but he also goes deeper to identify the root of the problem of sin that is within him. Sangeetham 51 5th vasanam vasikkum bolude, in Psalm 51 verse 5, behold, I was brought forth in iniquity, and in sin my mother conceived me. Vasiyungal. இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். அப்ப இவர் சொல்லுகிறார், எனக்குள்ளாக இந்த பாவ சுவாபம் இருக்கிறது, இந்த பாவ சுவாபத்திலே நான் பிறந்திருக்கிறேன். ஐ ஹவ் grown in the sinful nature. பாவத்தில் பிறந்திருக்கிறேன். இது உண்மையா? இது நிஜமா? சிறு குழந்தைகளை பார்க்கும் பொழுது சிறு குழந்தைகளுக்கு பொய் சொல்ல கற்றுக் கொடுக்க தேவையில்லை, கோவப்படத்தை கற்றுக் கொடுக்க தேவையில்லை, அது தானாகவே வருகிறது. சில்ட்ரன் நீ நாட் டு பி தாட் டு லை, நாட் பி தாட் டு கெட் ஆங்கிரி, பட் சம்ஹவ் யூ சீ தட் நேச்சர், தட் கேரக்டர். அ லாட் ஆஃப் திங்ஸ் தே லேர்ன் ஃப்ரம் அஸ். அநேக காரியங்கள் நம்மிடத்திலிருந்தான் கற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் அவர்களுக்குள்ளாகவே நமக்குள்ளாக இருக்கிறதை போல இந்த பாவ சுவாபம் இருக்கிறது. There is that sinful nature that is within us. And we need to recognize there is a problem within. நமக்குள்ளாக பிரச்சனை இருக்கிறது. அநேக வேளையிலே மற்றவர்களுக்குள்ளாக இருக்கிற இந்த பாவ சுவாபத்தை பிரச்சனையை தெளிவாய் நாம் கவனிப்போம். There is a possibility where we tend to see the sin, the sinful nature in others, what is wrong with other people, but then we miss the core. We also have a problem. Namakkullagavum inda prachana irukkirade enbadai marandirakoodathu. Inda paava swabam namakkullayum irukkirade. Charles Spurgeon endra or deva ooliyar solugiran, says this: as the salt flavors every drop in the Atlantic, so does sin affect every atom of our nature. It is so sadly there, so abundantly there, so that if you cannot detect it, you are deceived.
கடல்ல உப்பு எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த உப்பு கடல் முழுவதும் பரவி கொண்டிருக்கிறதோ, இந்த பாவமும் நம்முடைய வாழ்க்கையை அவ்வளவுக்கு அவ்வளவாய் ஆழமாய் பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இதை மறப்போம் என்றால், இதை மறைப்போம் என்றால், இதை மறுப்போம் என்றால் நாமே நம்மை வஞ்சிக்கிறோம். We are deceiving ourselves. ஒன்று யோவான் 1 அதிகாரத்திற்கு போகும் பொழுது, ஒருவன் பாவம் இல்லை என்பானானால், If we say we have no sin, the Bible says we deceive ourselves. நாமே வஞ்சித்து கொள்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. அப்போ இந்த காரியம், இந்த உண்மை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். We need to understand, we need to accept, we need to learn to embrace this truth that I have a problem, I have a disease called sin. எனக்குள்ளாய் ஒரு பிரச்சனை இருக்கிறது, அந்த பிரச்சனைக்கு பெயர் பாவம், இந்த வியாதிக்கு பெயர் பாவம். இந்த வியாதி, பாவம் என்ற வியாதி நமக்குள் இருக்கிறபடியினால்தான் நமக்கு மருந்து, அதற்கு ஒரு தீர்வு தேவை. This is the reason that we need a solution, we need the medication for this. ஏனென்றால் இந்த பாவம் என்ற வியாதிக்கு நாம் தொடர்ந்து இடம் கொடுப்போம் என்றால், if we give space for the disease of sin to spread, the final outcome in Romans chapter 6 verse 23, the Bible says, Romans 6:23 வாசிக்கும் பொழுது, இந்த பாவம் பெருக, இந்த பாவம் அதிகரிக்க, பாவத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது பாவத்திற்கு சம்பளம் விளைவு இருக்கிறது. There is the wages as the consequences to sin. பாவத்தின் சம்பளம் மரணம். The wages of sin is death. அப்போ நமக்குள்ளாக இருக்கிற அந்த பாவம், பரவாயில்ல, சின்னது, பெரிய விஷயம் அல்ல என்று நாம் அப்படியே மூடி மறைத்து கொண்டிருந்தால், உலகத்திற்கு நல்லவர்களாய் காணப்படலாம், ஆனால் தேவனுடைய கண்களுக்கு எல்லாம் தெரிகிறது. We may say, my sin is not that big, not that bad, not that serious, and we live a fake life for the world. But there is this internal problem within us, we know. The Spirit of God brings conviction. Parisutha Aviyanavar and the Kutra Unarvai Namakulai Kundu Varugaraan. Pavam. Enna the Pavathinudai Vilaivu Maranam. Nithya Maranam. The wages and the ultimate wages of sin, the ultimate final consequence of sin is death, eternal death. Sagave Savai. You will surely die. So we need to acknowledge, I am made in the image of God, but I have a problem called sin. Naan deva saayilil padaikkapattirundhom, enakkullai paavam indra indha swabam irukkirathu, indha paavam indra oru prachana irukkirathu. Romar 7 adhigaratharku neengal pogum boladhu, Romar le Paul solugiraan, edhai seiya virumbugireno, adhai ennal seiya mudiyala. In Romans chapter 7, we find Paul speaking about his own struggle. எதை செய்ய விரும்புகிறேனோ அதை என்னால் செய்ய முடியலை, எதை செய்ய வேண்டாம் என்று நினைக்கிறேனோ அதை நான் செய்கிறேன். Says what I want to do, I don't do. What I don't want to do, that I keep on doing. சில நேரத்தில் சில காரியங்கள், தவறுகளை, பாவங்களை செய்து பேசிட்ட பிறகு கோபத்தில் பேசிடுவோம், மன வருத்தத்தில் பேசிடுவோம், கசப்பின் இருதயத்தில் நாம் பேசிடுவோம். பேசின பிறகு கொஞ்சம் மன வருத்தம் இருக்கும், ஐயோ பேசாமல் இருந்திருக்கோம்லோ. சம்டைம்ஸ் வி ஸ்பீக் அவுட் ஆஃப் ஏங்கர், அவுட் ஆஃப் பிட்டர்னஸ், அவுட் ஆஃப் ஹர்ட் பெயின், வி கமிட் சின், வி டூ சம்திங் தட் வில் காஸ் பெயின் டு அதர்ஸ், மற்றவர்களை வேதனைப்படுத்துகிற வண்ணமாய், அதற்கு பிறகு லேட்டர் ஆன் வி ஹவ் அ சென்ஸ் ஆஃப் ரிக்ரெட், ஓ வை டிட் திஸ் ஹேப்பன், வை டிட் ஐ சே திஸ், வை டிட் ஐ ரெஸ்பாண்ட் இன் சச் வே. த ப்ராப்ளம் இஸ் நாட் சர்ஃபேஸ், நாட் அவர் வேர்ட்ஸ் அலோன், not our actions alone, the problem is deeper and deeper and deeper. இந்த வார்த்தைக்கு, நாம் பேசுகிற வார்த்தை செயலுக்கு, அந்த வார்த்தை மாத்திரம் பிரச்சனை அல்ல, அந்த செயல் மாத்திரம் பிரச்சனை அல்ல, இந்த பிரச்சனைக்கு காரணம் இன்னும் ஆழம், நமக்குள்ளா இருக்கிற பாவ சுவாபம்.
It is the sinful nature within us. அதனால தான் பவுல் சொல்லுகிறார், that's why Paul says, நிர்பந்தமான மனுஷன் நான். நிர்பந்தமான மனுஷன் நான். He says, oh, such a wretched man that I am. என்னுடைய வாழ்க்கை நான் பார்க்கும் பொழுது தேவன் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்புக்கு ஏற்ற விதமாக என்னால் வாழ முடியல. ஐ எம் நாட் ஏபிள் டு லிவ் அக்கார்டிங் டு காட்ஸ் எக்ஸ்பெக்டேஷன். இந்த மரண சரீரத்திலிருந்து என்னை யார் விடுதலையாக்குவார்? ஹூ வில் செட் மீ ஃப்ரீ? ஹூ வில் டெலிவர் மீ ஃப்ரம் திஸ் பாடி ஆஃப் டெத்? இந்த தேவ சாயலில் படைக்கப்பட்ட இந்த வாழ்க்கைக்குள்ளாக, இந்த ஜீவியத்திற்குள்ளாய் பாவம் நுழைந்து பாவம் ஆளுகை செய்ய ஆரம்பிக்கிறது. இந்த பாவம் என்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று நாம் உணர ஆரம்பிக்கணும். We need to learn to acknowledge we have this problem of sin. ரட்சிப்புக்கு அஸ்திபாரம் இதுதான். This is the basis for salvation. நமக்கு பாவம் இல்லை என்றால் நமக்கு இரட்சகர் தேவையில்லை, இயேசு தேவையில்லை. If we think we have no sin, we do not need salvation, we do not need Jesus at all. But because we have sin, we have the sinful nature within us, we realize we need Jesus. Nirpandamana manushargalaga deva samugathile vande nammai thaalta vendum. We need to come to God's presence and acknowledge our wretchedness. Apart from him, we cannot save ourselves. Naam nammai rachikka mudiyadhu. Paul David Tripp endra or deva uliyar solugirar. Paul David Tripp says this, he's a pastor. He says, the Bible says that our core problem, the fundamental reason we do what we do, is sin. Nam seigira, nam seyalpadugira, pesugira ella kaariyathirku adipadai prachanai asthibaram endru sonnal namakkulla irukkira paavam. இந்த பாவம் எனக்குள் இருக்கிறது, இந்த பாவத்திலிருந்து மீட்பதற்காக என் இயேசு எனக்காய் இருக்கிறார் என்பது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் 10, 20, 30, 40, 50 வருஷம் கிறிஸ்துவர்களான இருபடியினால் அந்த பாவத்திலிருந்து நாம் முழுமையாய் விடுதலை ஆயிட்டோம் என்று சொல்லிடக்கூடாது. நாம் ஆண்டவரிடத்தில் மன்றாடி, ஆண்டவரே என்னிடத்தில் பாவம் இருக்கிறது, என்னை மாற்றுங்க, பாவத்திற்கு செத்து கிறிஸ்துவுக்குள் நான் எழும்ப வேண்டும். Just because we have been 10, 20, 30, 40, 50 years as Christians doesn't mean the sin is no more. We still have the struggle with that sinful nature. And that is why the Bible calls us to die to sin and to live for Christ. We continue to live for the glory of God. தேவனுடைய மகிமைக்காக வாழ ஆரம்பிக்கிறோம். அப்போ இன்றைக்கு தேவ சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் தேவ சாயலாய் இருக்க வேண்டிய நாம் பாவிகளாய் எப்படி இருக்கிறோம்? பாவம் செய்கிறபடியினால், பாவம் சுவாபம் நமக்குள்ளாய் இருக்கிறபடியினால். வருகிற வாரத்தில் கிறிஸ்து தான் மெய்யான தேவ சாயல் என்று நாம் தியானிப்போம். This coming week we will look at where Jesus is the real true image of God, and we are to now become more and more like Jesus. இயேசுவை போல நாம் இன்னும் அதிகமாய் அவருடைய சாயலாய் பரிசுத்தமாய் மாற்றப்பட வேண்டியது அவசியம். ஆனால் வியாதி என்று என்னன்னு தெரியாமல் மருந்து நாம் எடுப்பது பிரயோஜனமற்றதாக இருக்கும். இஃப் யூ டோன்ட் நோ வாட் இஸ் அவர் டிசீஸ், தேர் இஸ் நோ பாயிண்ட் இன் டேக்கிங் மெடிக்கேஷன்ஸ். அநேகர் மருத்துவமனைக்கு போவாங்க, டாக்டர் கொடுக்குற மருந்து எடுத்துகிட்டு வருவாங்க, மருந்து எடுத்து சைட்டில் வச்சுருவாங்க. அதனால தான் இடைய காலத்தில் ஹாஸ்பிட்டலில் வந்து அனௌன்ஸ்மெண்ட்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க, பயன்படுத்தாத மாத்திரைலாம் வந்து கொஞ்சம் கொடுத்துருங்க அப்படின்னு. ஏன்னா மலேசியாவில் நிறைய பேர் அந்த மாதிரி இருக்கிறாங்க. There are many people in Malaysia who take medications from the hospitals, but they don't make use of it. And that's one of the reasons the government announced, if you're not making use of it, please make sure you return it back. But sometimes we think we don't need Jesus, so we put him aside because we don't realize what is our real problem. நாம் இயேசுவை அறிந்தோம், இயேசுவை நாம் நம்முடைய பிரயோஜனத்திற்கு இன்று அவரை அறிந்து கொள்ளாமல் அவரை உதறி தள்ளி, நான் தான் பாவம் செய்யலையே, இன்றைக்கி தான் சர்ச்சுக்கு வந்துட்டேனே, பெரிய ஒரு சாதனை, ஆனால் கம்யூனியன் எடுத்துட்டேன்ப்பா, அது ஒரு பெரிய சாதனை அப்படின்னு நினைத்து கொள்கிறோம். வி திங்க் ஜஸ்ட் பிகாஸ் யூ ஆர் ப்ரெசன்ட் இன் சர்ச், ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் டேக் இன் த ஹோலி கம்யூனியன் டுடே, ஐ எம் ஆல் ரைட், ஐ எம் ஃபைன் ஆல்ரெடி, ஐ டோன்ட் நீட் மோர் தென் தட். பட் த ப்ராப்ளம் இஸ் நாட் தட். த ப்ராப்ளம் இஸ் த சின் அண்ட் த சின்ஃபுல் நேச்சர் வித் இன்
that we need to come to Jesus and say, Lord, I have a problem. Jesus, we have a problem. Only you can solve the problem. ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது. பாவம் என்ற பிரச்சனை, பாவ சுவாபம் என்ற ஒரு பிரச்சனை. அந்த பாவ சுவாபத்திற்கு பிரச்சனைக்கு தீர்வு நீர் மாத்திரமே. அப்படி எழுந்து நின்று நம்முடைய வேதாகமத்தை சுமந்து நாம் ஜெபிப்போமாக. Let's rise as we lift our Bibles, so carry our Bibles. We pray and say, Lord, thank you that I made in your image. ஆண்டவரே, உம்முடைய சாயலில் படைக்கப்பட்டபடியினால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சாயலாய் எங்களை விசேஷ வண்ணமாய் உருவாக்கினீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆனால் பாவம் என்ற பிரச்சனை எங்களுக்குள்ளாயும் இருக்கிறது. We have the problem of sin within us. பாவ சுவாபம் எங்களுக்குள்ளாய் இருக்கிறது. We have the problem of the sinful nature. Forgive us at looking at the sin of others people only. மற்றவர்களுடைய பாவங்களை மாத்திரமே நாங்கள் ஆண்டவரே கவனித்து இருந்த நாட்களிலிருந்து எங்களை மன்னிப்பீர் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே அப்பா, நாங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்ப எங்களுக்கு உதவி செய்யும். பாவம் என்ற பிரச்சனை இருக்கிறது. இந்த பாவம் என்ற பிரச்சனைக்கு தீர்வு இயேசு மாத்திரமே. ஜீசஸ் இஸ் த சொல்யூஷன் டு அவர் ப்ராப்ளம் ஆஃப் சின். விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாததை செய்கிறேன், இயேசுவே உதவி செய்யும். சொல்லுவோமா? விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாததை செய்கிறேன், இயேசுவே உதவி செய்யும். இரத்தத்தால் என்னை கழுவும், ஆவியால் என்னை நிரப்பும். இரத்தத்தால் என்னை கழுவும், ஆவியால் என்னை நிரப்பும். விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாததை செய்கிறேன், இயேசுவே உதவி செய்யும். இன்னுமாய் சொல்லுவோம். விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாததை செய்கிறேன், இயேசுவே உதவி செய்யும். இரத்தத்தால் என்னை கழுவும், ஆவியால் என்னை நிரப்பும். இரத்தத்தால் என்னை கழுவும், ஆவியால் கழுவி சுத்திகரிங்கப்பா. எதை செய்ய விரும்புகிறோமோ, உமை பிரியமாய் உமக்கு பிரியமாய் வாழ விரும்புகிறோம். ஆனால் ஆண்டவரே, பாவத்தின் நிமித்தம், பாவ சுவாபத்தின் நிமித்தம் மீண்டுமாய் நாங்கள் பாவம் செய்கிறோம். ஆண்டவரே, எங்களை மன்னியும். இப்பொழுதே விசேஷித்த வண்ணமாய் இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து எங்களுடைய பாவத்திற்கு நாங்கள் மரித்து கிறிஸ்துவுக்கு நாங்கள் எழும்ப எங்களுடைய ஆண்டவரே தேவ சாயலாய் உருவாக்கப்பட்டிருக்கிறோம் என்ற அந்த நிச்சயம், அந்த உண்மை நாங்கள் அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்வீர் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இரத்தத்தால் எங்களை கழுவும், உம்முடைய ஆவியால் எங்களை நிரப்பி அபிஷேகித்து நடத்த இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.